guys, assalamu alaikum and welcome back. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா க்யூட்டான பென் அண்ட் மினி நோட் புக் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பென் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு பென்னை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கலர் பேப்பரை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த கலர் பேப்பரில் லைட்டாக ஃபெபிக்கால் போட்டுட்டு அந்த பென்னை எடுத்து மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ வந்து எட்ஜஸில் மட்டும் நான் ஃபெபிக்கால் லைட்டாக போட்டுட்டு அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம இந்த பென்னுக்கு வந்து கேப் தான் ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி பென் எடுத்து கலர் பேப்பரில் வச்சுட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ வச்சுட்டு அதை மெஷர் பண்ணி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த பென்னை தூக்கி அது மேலே வச்சுட்டு நான் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்து எட்ஜஸில் மட்டும் ஃபெவிகால் போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் ரொம்ப டைட்டாக வந்து ரோல் பண்ணிடாதீங்க, லைட்டாக லூஸாகவே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு கேப் ரெடி ஆகிட்டு ஒரு குட்டி ரவுண்டு மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல கேப்பை, அதை எடுத்து மேலே வச்சுட்டு அதை அப்படியே மெஷர் பண்ணி ரவுண்டு அப்படியே நம்ம வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கேப்பில் ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த குட்டி ரவுண்டு இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே மேலே வச்சு ஒட்டிடணும். நம்ம நான் ஃபெவிகால் லைட்டாக போட்டுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே நான் மேலே ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கிளாஸ் ஷீட் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து ரெண்டு சர்க்கிள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். நீங்கள் வந்து சின்னதாக இல்லை கொஞ்சம் பெருசாக கூட வரைஞ்சிருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே எடுத்துடணும். இப்போ நான் கட் பண்ணிட்டேன் இதை. நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம கிளாஸ் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒட்டணும். அதுக்காக வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கலர் பேப்பர் நம்மளுக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து இவ்வளோ சைஸ் கூட வச்சுக்கலாம், என்னென்னா இதை விட பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த கலர் பேப்பரை வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். எந்த அளவுக்குனா, நம்மளோட கிளாஸ் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கிள், அது வந்து பெருசாக இருக்கணும், பேப்பரில் ரோல் பண்ணுறது வந்து சின்னதாக இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி பார்த்துட்டு மெஷர் பண்ணி நீங்கள் அந்த இடத்த கம் போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ரவுண்டு போட்டு அப்படியே ஒட்டிக்கோங்க. ஓகேவா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். பேப்பரில் செய்கிற ரவுண்டு வந்து சின்னதாகவும் கிளாஸ் ஷீட் வந்து பெருசாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டக்குள்ளே எந்த ஒரு கேப்பும் இருக்காது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, அந்த கலர் பேப்பர் ரவுண்ட் பண்ணியிருக்கோம்னா அது மேலே லைட்டாக வந்து க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஐ மீன் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து கிளாஸ் ஷீட் வச்சு ஒட்டிக்கிறேன்னா, ஒரு பக்கம் மட்டும்தான் நான் ஒட்டுறேன், இன்னொரு பக்கம் நான் ஒட்டல் அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா காய விட்டுணும். இப்போ வந்து இதுக்குள்ளார வந்து நம்ம ஏதாச்சும் போடணும்ல, உங்கள்கிட்ட கலர் சீக்வென்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட போடலாம், பொட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அது போடலாம் நீங்கள். அப்படி அது இல்லைன்னா இந்த மாதிரி கலர் பேப்பரை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை இன்னும் நம்ம நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடணும். இது ஈஸி தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நம்ம குட்டியாக ரொம்ப குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போட்டால் கூட பார்க்க இன்னும் வந்து அழகாக இருக்கும். அதனால தான் நான் இதை மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், இப்படி தான் இருக்கும் இது. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்கோம்னா அதுக்குள்ளார நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னொரு கிளாஸ் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ரவுண்டாக, அதை எடுத்து இப்போ கம் போட்டுட்டு நம்ம மேலே வச்சு ஒட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இதனால தான் நான் வந்து கிளாஸ் ஷீட் வந்து பெருசாகவும் நம்ம பேப்பரில் செய்கிற அந்த சர்க்கிள் வந்து சின்னதாகவும் இருக்கணும்னு சொன்னேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குதுல நம்மளுக்கு அந்த கிளாஸ் ஷீட்டில் சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்கும், அதில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து என்னென்னா, நம்ம கேப் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கதை எடுத்து அந்த கேப்லேயே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி செயின்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு கூட நம்ம ஒட்டலாம். நான் வந்து இந்த மாதிரி செயின் எடுத்து வச்சுருக்கேன், அதை வச்சு தான் இப்போ நான் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் க்ளூ எடுத்துட்டு அந்த கேப்பில் நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஹார்ட் க்ளூ லைட்டாக போட்டுட்டு அந்த செயினை எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் தெரியுமா, அதில் லைட்டாக ஹாக்லோ போட்டு இன்னொரு எண்டை நான் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட ஃபஸ்ட் பென் ரெடி ஆகிட்டு. கலர் பேப்பர் அண்ட் கிளாஸ் ஷீட் வச்சு நம்ம செஞ்சாச்சு. உங்கள்கிட்ட கிளாஸ் ஷீட் இல்லைன்னா ஏதாச்சும் நம்ம ஒரு பொருள் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பென் ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட் வைக்கும் தெரியுமா, கிளிட்டர் ஷீட்னா ஃபார்ம் ஷீட்டில் கிளிட்டர் இல்லை பேப்பரில் ஒரு மாதிரி கிளிட்டராக இருக்கும்ல, அதை வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இது இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் கலர் பேப்பரில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சார்ட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நான் அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த பென்னில். ஏன்னா நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே கலர் பேப்பர் யூஸ் பண்ண வேணான்னு இந்த பேப்பரில் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். இப்போ இதுவும் நான் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சல அதே மாதிரியே தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பாம்பம் தான் ரெடி பண்ண போகிறோம். பாம்பம் வந்து எல்லாருக்குமே ரெடி பண்ண தெரியும், உள்ளன் த்ரெட் இந்த மாதிரி கையில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா ரொம்ப நேரம் சுற்றணும், சின்னதாக வேணும்னா கம்மியாக சுற்றிக்கணும். நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் ரெடி பண்ண போகிறேன், அதனால் நிறைய தடவை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தடவை சுற்றுணுன்னா எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கையை விட்டு எடுத்துட்டு சென்டரில் இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே பாம்பம் செய்ய தெரியும், இருந்தாலும் நான் வந்து சொல்லணும்ல அதனால் சொல்லிக்கிறேன். சென்டரில் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு மேலே நம்மளுக்கு வந்து சேர்ந்து சேர்ந்து இருக்கலாம் அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருணும். ஒன்று கூட விடக்கூடாது, எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கோம்பு எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து சீவி விட்டுருணும் எல்லாத்தையும். இது எதுக்காக பண்ணுறோன்னா அந்த உள்ளன் த்ரெட் இருக்குல்ல அது வந்து நம்ம சீவி விடக்குள்ள அதை அப்படியே ஃபுல்லாக பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து போஸ் போஸ்னு கிடச்சிரும். அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சைஸ் பண்ணி ஒரு பால் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன், கையில் இந்த மாதிரி ரோல் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நான் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு குட்டி பால் வந்து ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் இதை அப்படியே கேப்பில் கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம், நான் அப்படி பண்ணல. இந்த மாதிரி செயின் வச்சு தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த கேப்பில் நம்ம மேலே ஒட்டின்னு தெரியுமா, அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் க்ளூ போட்டுட்டு அதே மாதிரி தான் செயினை வந்து இதில் ஒட்டிட்டு இன்னொரு ஒரு எட்ஜை வந்து அந்த பாம்பாமில் ஒட்டிக்க போகிறோம் நம்ம. உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி செயின் இல்லைன்னா உங்களோட பழைய நெக்லஸ் அப்படி இல்லைன்னா செயின் இருக்கும்ல அதை வச்சு கூட நீங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட செகண்ட் பென்னும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த பிங்க் கலர் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கலர்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸி தான் இது. கலர் பேப்பர் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு மினி நோட் புக் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப பெரிய வேலையே கிடையாது, ஒரு A4 ஷீட் ஒரே ஒரு பேப்பர் போதும். A4 ஷீட் இல்லைன்னா நோட் பேப்பர் கூட போதும், அதை நான் மடக்கிற மாதிரி இதே மாதிரி நீங்களும் வந்து மடித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மடிச்சுட்டு ஒரு நோட் சைஸ்க்கு நம்ம கொண்டுட்டு வரணும், அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மடங்கி சேர்ந்துருக்கும் தெரியுமா, அதையெல்லாம் நம்ம பிரித்து விடணும். அதுக்காக நான் வந்து சிசர் வச்சு அப்படியே கட் பண்ணி விட்டுக்கிறேன்னா. இப்போ நான் எல்லாமே கட் பண்ணிட்டு சைடில் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து என்னென்னா அந்த கார்னர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கர்வாக வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் மட்டும் நான் அப்படியே கர்வாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த நோட்புக்கு சென்டரில் வந்து ஸ்டாப்லர் போட போகிறோம். இந்த மாதிரி அந்த நோட்புக் வந்து திருப்பி வச்சுட்டு அப்படியே ஸ்டாப்லர் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பெரிய ஸ்டாப்லர் இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே தச்சு விட்டுருலாம், அப்படி இல்லைன்னா சென்டரில் மட்டும் ஃபெவிகால் போட்டு அப்படியே வச்சு ஒட்டிக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் நோட்புக்கு அப்படியே யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுங்கிறதுக்காக கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் கலர் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபோம் ஷீட் இருந்தால் கூட அது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதில் நான் ஃபெவிகால் போட்டுட்டு அந்த நோட்புக் செஞ்சு வச்சுருக்கோம்னா அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அப்படியே ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஒட்டலாம். நான் இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அந்த நோட்புக் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் நம்ம அந்த கலர் பேப்பர் அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த நோட்புக் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்குல்ல, சென்டரில் நம்ம ஏதாச்சும் வந்து கொஞ்சம் ஒட்டி வந்து க்யூட்டாக நம்ம ஆக்கும், அதுக்காக நான் வந்து ஸ்டிக்கர்ஸ் தான் எடுக்க போகிறேன். நான் இப்போ
இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி பண்ணுறேங்கிறத நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்படி இல்லைனா மேலே ஒரு கார்ட் வரும், அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு போங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த நோட்புக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு குட்டி ஸ்டிக்கராக க்யூட்டாக எடுத்து வச்சுட்டேன். இதை நான் வந்து டபுள் சைடட் டேப் போட்டு அப்படியே ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் போட்டு கூட இதை ஒட்டிக்கலாம், நோ ப்ராப்ளம். அவ்வளோதான், இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன, இப்போ இந்த நோட்புக் உள்ளார உள்ள பேப்பரெல்லாம் நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி கலர் பெயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா, இது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைனா விட்டுருங்க. நான் வந்து ஒரு ரோஸ் கலர் பென் எடுத்துகிட்டு அந்த நோட்டில் வந்து பார்டர் மட்டும் போட்டுக்க போகிறேன். அந்த கர்வ் வர இடத்துல குட்டி ஃப்ளார் போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரியே தான் அந்த நோட்புக் ஃபுல்லாகவே நான் பண்ணுறேன். ஒன்று வந்து நான் ரோஸ் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து வயலட் கலர் பென் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ இந்த நோட்புக் ஃபுல்லாகவே இதே மாதிரியே நான் போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம எல்லாமே போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பேப்பர்ஸ்லாம் பார்க்க வந்து அழகாக இருந்துச்சு இந்த நோட்டில். நெக்ஸ்ட் என்னென்னா, நான் வந்து இதில் குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இதுவுமே நான் வந்து அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைனாப்பிள் ஸ்டிக்கர் தான் நான் ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டிக்கர்ஸ் தான் ஓட்டுறேன், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து நான் எல்லா ஸ்டிக்கர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அங்கே மட்டும் நான் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, இதில் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு, அதையும் நான் இப்போ பண்ணிட போகிறேன். ஒரு குட்டி பாம்பா மட்டும் செஞ்சு அந்த நோட்புக்கில் சைடில் மட்டும் நான் வந்து மாட்டி விட போகிறேன். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு லைட் கலர் உள்ள த்ரெட் தான் நான் பண்ணுறேன். ஏன்னா நோட்புக் வந்து டார்க்காக இருக்குது, அதனால் நான் லைட் கலரில் பாம்பாம் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நோட்புக்கோட கார்னரில் வந்து பஞ்சோலர் வச்சு நான் ஹோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு நாலு நாலு பேப்பராக எடுத்து வச்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா மொத்தமாக வச்சு நம்மளால் பண்ண முடியாதுல்ல, அதனால் நாலு நாலு பேப்பர் எடுத்து வச்சு நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு ஒல்லன் த்ரெட் எடுத்து அதில் அப்படியே கோத்துட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பாம்பாம் இருக்குல்ல அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு முடிஞ்சிடும். உங்களுக்கு பாம்பாம் வேணானா அப்படியே விட்டுருங்க. இது வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட மினி க்யூட் நோட்புக் ரெடி ஆகிடுச்சு, பென்னும் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் சூப்பராக. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உங்கள்கிட்ட கலர் பேப்பர், ஒல்லன் த்ரெட், கிளாஸ் ஷீட்டு இந்த மாதிரி திங்ஸ் மட்டும் போதும். ரொம்ப வந்து பெரிய திங்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. பிடிச்சிருக்கு அப்படின்னா பிக் தம்ஸ் அப் பண்ணி கீழே லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யா, சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டாடா.